ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வதக்கல் சட்னி பார்க்க போகிறோம். இந்த வதக்கல் சட்னி வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண ரெசிபி. இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு. எனக்கு மட்டும் இல்லைங்க, என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது மோஸ்ட் ஃபேவரட் சட்னி ஆகிடுச்சு. நல்லா சுடுசுட தோசை ஊற்றி அது கூட இந்த சட்னி போட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடையில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து பொரிஞ்சு செவந்து வரையில் இது கூட 2 வெங்காயம், கொஞ்சம் சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம் நான் நறுக்கி எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கும் போது இது கூட ஒரு 5-6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன் நான். 6-7 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போதே இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய், நான் இன்றைக்கி 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் கையில் இருக்க மிளகாய் எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோ. இது கூட நம்மளுடைய ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட், அதாவது சவுச்சவ். சவுச்சவ் வந்து நல்லா தோலெல்லாம் சீச்சிட்டு நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இதுதாங்க இந்த சட்னியோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டே. இந்த சவுச்சவை கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சவுச்சவ் வந்து நீர்க்காய், அது வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்னி ரொம்ப டேஸ்டியாகவும் சவுச்சவோட வாசமோ ஃப்ளேவரோ எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு நான் வந்து ஒரு 300-350 கிராம் இருக்கிற அளவுக்கு ஒரு மீடியம் சைஸான ஒரு சவுச்சவ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் இதில் சட்னி அரைக்கும் போது நல்லா ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி வரும். நீங்கள் வந்து ஒருவேளை கம்மியாக பாதியாக சவுச்சவ் அல்லது சின்னதாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பாதியாக குறைச்சிக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி விட்டுருக்கேன், ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி, அதாவது சவுச்சவ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். சவுச்சவ் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். தண்ணி நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கும் போது இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இது கைக்கூத்தல் புளி, ரொம்ப புளிப்பாக இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் புளி ரொம்ப புளிப்பாக இருக்கணும், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, சவுச்சவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரே ஒரு தக்காளி, தக்காளி இருக்கிற விலைக்கு இதுக்கு மேலே என்னால் சேர்க்கவே முடியாது. ஸோ ஒரே ஒரு தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தக்காளி கம்மியாகவே கிடைக்குன்னா கிடைக்கும்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு வதக்கும் போது செம்ம வாசம் வரும் பாருங்கள். அப்போவே அதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல தோணும். இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இதோட கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், பட் எனக்கு தேங்காய் இல்லாமல் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம வந்து ஃபேன் காற்றில் ஆற வச்சிடலாம். எப்போவும் மிக்சியில் சூடாக போட்டு அரைக்காதுங்க, மிக்சி கெட்டு போய்டும் சீக்கிரம். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இன்றைக்கி இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த சட்னியெல்லாம் சூப்பராக ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஜாரில் கன்வெர்ட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரொம்ப குறக்குறன்னு அரைக்க வேண்டாம், ஒரு மீடியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக போச்சுன்னா மழுமல்னு ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு நைஸாக அரைக்க வேண்டாம். நல்லா அரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்தாரங்க. இப்போ நான் அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, அதுவே இந்த அளவுக்கு இதாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதில் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை அலசி விட்டு தான் நான் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். ரொம்பவே கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலான்னு தோணுச்சு, அதனால் இந்த மிக்ஸி ஜாரை அலசி விட்டு அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். நம்ம யூஸ் பண்ணது ஒரே ஒரு தக்காளி தான், 2 வெங்காயம் தான். ஆனால் அந்த சவுச்சவுனால் நல்லா நிறைய சட்னி, இது 6-7 பேருக்கு தாராளமாக சரியாக இருக்கும். நல்லா நிறைய இருக்குது பாருங்கள், சட்னி சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியும் சட்னியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, உங்கள் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன வானலியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க.
நல்லா பொரிஞ்சதும் அதை அப்படியே அப்படியே எடுத்து நம்ம சட்னி மேலே கொட்டி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் ரவாக நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை சாப்பிடும் போது நல்லெண்ணெய் அது மேலே விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதும் கூட. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையோட தான் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். ஆனால் இட்லியோடையும் சூப்பராக இருக்கும். எதுலேயுமே எந்த குறைச்சலும் இருக்காது. எனக்கு இந்த ரெசிபியை சஜஸ்ட் பண்ணது அனீஷ் மன்சூர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மை மோஸ்ட் ஃபேவரட் சவ் சவ் சட்னி உங்களுக்காக. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.